ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்பவும் ஈஸி. நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன் பாருங்கள். ரெண்டு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் அதில் லைட்டாக தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம், தக்காளி, நம்ம வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் டைரெக்டாக விசில் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா மட்டனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதோடய நாங்கள் விசில் கொடுப்போம், நீங்கள் வந்துட்டு ஒரு 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ வெயிட் மாட்டிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். மீடியமில் வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் கொடுங்க. நாலு விசில் வந்துடுச்சு. நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி ஊற்றுற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அரைவைக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், மிளகு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு, சோம்பு வந்து 3/4 கிலோ மட்டன்னால 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். பெப்பர் வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நீங்கள் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நான் வந்து சோம்பியும் பேப்பரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். அப்போ தான் வந்து அது வாசனை நல்லாயிருக்கும், குழம்புக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுலேயும் ஃபஸ்ட்டு சோம்பு ஃபஸ்ட்டு இது பண்ணிவிடுங்க, ரோஸ்ட் பண்ணுங்கள். அது ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து பேப்பர் ஆட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அது கலர் கொஞ்சம் லைட்டாக மாறும் பாருங்கள். அவ்வளோதான் நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு, மிளகு, அது கூட நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு, தேங்காய், இதை நான் இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி, ரொம்ப வேண்டாம், தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட அரவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள், அது மசாலாவாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க அரவையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் குழம்புல ஃபஸ்ட்டு சேர்க்கலை, ஒரு சிலர் விசில் கொடுக்கும் போதே ஆட் பண்ணுவாங்க, அப்படி ஆட் பண்ணுறதா தான் நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமேட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான் நம்ம மசாலாவை எல்லாம் கிளறியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. நம்ம கறி ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ குழம்பு மட்டும் நல்லா கொதிச்சா போதும், அந்த பச்சை ஸ்மெல் போனாலே போதும். ஒரு மீடியமில் வச்சு தாராளமாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள்.
நல்ல நம்ம குழம்பு திக்காகும் அந்த அளவுக்கு கொதிச்சா போதும் அவ்வளவுதான் நம்ம குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு இதில நம்ம தாளிப்பு ஆட் பண்ணுவோம் தாளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிக்கத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சிச்சுனா தாராளமா எடுத்துக்கோங்க அது கூட பட்டை இலை பூ எடுத்துர்க்கேன் கொத்தமல்லி கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துர்க்கேங்க பாத்திரம் வச்சிருக்கேன் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்றேன் நம்ம குழம்புல எண்ணெய் எதுமே இல்லாதனால நீங்க 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமா ஆட் பண்ணுங்க நாங்க எப்பவுமே கடுகு உலந்து போட்டு தாளிப்போம் சில பேர் மட்டனுக்கு வந்து இது போட மாட்டீங்க வேணாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க டைரக்டாவே பட்டை இலை போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்க நாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பட்டை இலை போட்டுருவோம் இது கூட நம்ம வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்றோம் நம்ம இந்த தாளிப்பு கொட்டின உடனே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட்டோம்ல அதனால வந்து வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்ல வைக்க போறது கிடையாது சோ நல்லா கலர் மாறற வரைக்கும் நம்ம வச்சி நம்ம தாளிச்சதுக்கு அதுக்கு அப்புறமே தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம தாளிப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க தாளிப்பு அப்பதான் நல்லா நம்ம குழம்பு உள்ள வரைக்கும் போகும் தாளிச்சது அவ்வளோதாங்க நம்மளோட எம்மியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இது ரைஸ் சப்பாத்தி டிஃபன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் குழம்பும் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சித்ரா C2Z சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணுறேன் தேங்க்யூ